ஹலோ, யூஜி டிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 7, 20th சென்ச்சுரி லிட்ரேச்சர் எம்சிக்யூ ஆன் டிஎஸ் ஏலியட்ஸ் ஜேர்னி ஆஃப் த மஜாய். லெட்ஸ் கெட் இன் டு த எம்சிக்யூஸ். ஓகே, பிஃபோர் கெட்டிங், லெட் மீ கிவ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். டியர் டீச்சர்ஸ், எக்ஸாம் டேட் 7/1/2024. நமக்கு ப்ரிப்பரேஷன் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு உதவும் விதமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு கண்டக்ட் பண்ண பிளான் பண்ணிட்டோம். அதற்கான ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். திஸ் இஸ் ஒன்லி எ ரிமைண்டர். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 நாள், 27/12/2023 31/12/2023 வரைக்கும் 5 நாள், ஒவ்வொரு நாளும் 2 யூனிட், அதாவது 27/1 & 2, 28/3 & 4, அந்த மாதிரி 5 நாளில் 10 யூனிட்டை நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு யூனிட்லேயும் 50 க்வெஷ்சன்ஸ் PDF ஃபார்மெட்டில் உங்களுக்கு, காலையில் ஒரு க்வெஷ்சன் பேப்பர், சாயந்தரம் ஒரு க்வெஷ்சன் பேப்பர், எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1-1.5 hours உங்களுக்கு ஆன்சர் கீயும் PDF ஃபார்மெட்டில் அந்த குரூப்பில் அனுப்பப்படும். அதே மாதிரி உங்களுக்கு 1st of January, 2nd, 3rd, 3 நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 model tests, ஈச் ஃபார் 150 questions, 3 hours, ஓகே, ஃபாலோட் பை அந்த ஆன்சர் கீ இன் PDF ஃபார்மெட். சார், எப்படி இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதற்கான வாட்ஸ்அப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் மற்ற ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே கொடுத்துருக்கு. நீங்கள் இஃப் யூ ஃபீல் தட் யூ நீட் டு டேக் அப் திஸ் டெஸ்ட், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு டேக் அப் திஸ் டெஸ்ட். Okay, now we will get into this particular MCQ. When was the Journey of the Magi published? In the Journey of the Magi, abdingra the poem, when endha varsham publish pannapattadhu? It was published in 1927. Yes, right. Okay, next one. T.S. Eliot converted dash before writing Journey of the Magi. Was converted to Anglo-Catholicism. He was converted into Anglican faith before writing this poem. Okay, question number 3. What are the themes of the poem? In the poem, there are many themes. If you look at this, there are a variety of questions. Why? If you look at this, you can answer it. Okay, one of the themes of the poem is alienation, regret and powerlessness. And the Magi, the wise men, அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்ச், அவங்க வந்து அவங்களுடைய சொந்த ஊர்லேருந்து பெத்லஹேம் வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துக்கு க்ராஸ் பண்ணி வரும்போது தே ஃபீல் தட் தே வேர் அன்வான்ட், ஓகே, ஏன்டா இந்த ஜேர்னி எடுத்தோம் அப்படிங்கும்போது தே ஃபெல்ட். அண்ட் பிஃபோர் த வேகரிஸ் ஆஃப் நேச்சர், இந்த நேச்சர்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டு இருந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் மாட்டும் போது தே ஃபெல்ட் வெரி பவர்லெஸ் இது எல்லாமே அங்கே தீமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறார். க்வெஷ்சன் நம்பர் 4. வாட் இஸ் த நரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இன் ஜேர்னி ஆஃப் த மஜாய்? ஓகே, என்ன நரேட்டிவ், யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டோரி சொல்லப்படுது இந்த போயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மஜாய். எந்த மஜாயின்னு க்வெஷ்சன் கேட்காதீங்க, அப்படி எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. இட் இஸ் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ், ஒன் ஆஃப் த 3 இஸ் த நரேட்டர். ஹி நரேட்ஸ் இட் ஃப்ரம் அ பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறத. ஹவு மெனி போயம்ஸ் டிட் டிஎஸ் ஈலியட் கான்ட்ரிபியூட் டு த சீரீஸ் ஆஃப் பேம்ப்ளெட்ஸ் டைட்டில்டு ஏரியல் போயம்ஸ்? ஏரியல் போயம்ஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் பேம்ப்ளெட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த போயம் ஜேர்னி ஆஃப் த மஜாய் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. எத்தனை போயம் அந்த ஏரியல் போயம்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னா, இட் இஸ் நம்பர் 5 போயம்ஸ் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணார். க்வெஷ்சன் நம்பர் 6. ஹூ ஆர் த அவன்கார்ட் ஆர்டிஸ்ட் தட் ப்ரொவைடட் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் ஜேர்னி ஆஃப் த மஜாய்? ஹூ வாஸ் த அவன்கார்ட் ஆர்டிஸ்ட்? ஒரு ஆர்டிஸ்ட் வந்து, ஒரு ராடிக்கலான ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதை அப்படியே என்ன பண்ணியிருக்காரு, இலஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காரு, இமேஜ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் எட்வர்ட் மெக்னைட் காஃபா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. திஸ் ஆர்டிஸ்ட் ப்ரொவைடட் பிக்டோரியல் டிஸ்கிரிப்ஷன், போயம் ஒரு சைடு பிக்டோரியல் டிஸ்கிரிப்ஷன் இலஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, க்வெஷ்சன் நம்பர் 7. இன் விச் இயர் வேர் த போயம்ஸ் இன்க்ளூடிங் ஜேர்னி ஆஃப் த மஜாய் பப்ளிஷ் இன் ஈலியட்ஸ் கலெக்டட் போயம்ஸ்? ஈலியட்ஸ் கலெக்டட் போயம்ஸ் நம்னு ஒரு கலெக்ஷன் வந்தது, அதில் ஜேர்னி ஆஃப் த மஜாயும் மற்ற போயம்ஸும் வந்தது. எந்தெந்த இயரில் இந்த கலெக்டட் போயம்ஸ் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்படின்னு தான் க்வெஷ்சன். தி ஆன்சர் இஸ் 1936 டூ, அதில் ரெண்டு வேர்ஷன்ஸ் இருக்குது.
1936-1963. அப்போ ஈலியட்ஸ் கலெக்டட் போயம்ஸ் வேர் பப்ளிஷ்ட் இன் டூ டிஃப்ரெண்ட் இயர்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 8, ஹூ சர்மன் இஸ் அடாப்டட் அட் த பிகினிங் ஆஃப் த போயம். இந்த போயம் பிகின் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைவ் லைன்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, டிஎஸ் எலியட் ஹஸ் பாரோடு த ஃப்ரம் சம்படி இஸ் எ சர்மன். யாருடைய சர்மன்? ஏன் அவர் சொன்ன அந்த பிரசங்கத்தை அப்படியே தூக்கி இங்கே நமக்கு போயிட்ரி லைன்ஸாக கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இட் இஸ் சர்மன்ஸ் கிவன் பை லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ் அ ப்ரீச்சர். ஓகே, நவ் க்வெஸ்சன் நம்பர் 9, ஃப்ரம் ஹூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் த ஜேர்னி ரீகவுண்டட் இன் ஜேர்னி ஆஃப் த மஜாய். ஓகே, யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த போயம் இட் இஸ் ஆக்சுவலி முன்னாடியே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ரீகவுண்ட் பண்ணுறது தான். ஓகே, அந்த ஜேர்னி ஆஃப் த மஜாய் இங்கே வந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, ஜீசஸ் கிரைஸ்டை பார்த்துட்டு தே ஃபெல்ட் தட் ஆல் தீஸ் கஷ்டப்பட்டதெல்லாம் ஓகே, அண்ட் இட் இஸ் அ வெரி ஜாயஸ் அக்கேஷன். தே வென் பேக் ஹோம் அண்ட் வீட்டுக்கு போய் ரொம்ப வருஷம் கழிச்சு தே ஃபெல்ட் குவைட் அன்ஹாப்பி பீயிங் இன் தேர் ஓன் பிளேசஸ் ஆஃப்டர் மீட்டிங் ஜீசஸ், பிகாஸ் அங்கே ஒரு ரீபர்த் எடுத்துட்டாங்க, தங்களுடைய ஓல்டு வேஸுக்கு நோ சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஓல்டு வே ஆஃப் லைஃப்பில் மக்கள் இருக்கிறத பார்த்தோன்னா தே ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட். அப்போ யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹோல் ஸ்டோரி நரேட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நரேட்டட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஒன் ஆஃப் த மஜாய். மூன்று ராஜாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, த்ரீ வைஸ் மென் தான் பைபிளில், பின்னாடி அதை ராஜாக்கள் சொல்லிட்டாங்க, த்ரீ வைஸ் மென், த்ரீ கிங்ஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் ப்ரிடாமினெண்ட்லி இது தான் ஃபஸ்ட்டு, கிங்ஸ் அப்படிங்கிறது செகண்ட், த்ரீ வைஸ் மென். ஓகே, வேர் இன் த ஹோலி பைபிள் இஸ் த ஐடியா தட் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் வாஸ் த பர்த் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் மேஜிக், வாஸ் த டெத் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் மேஜிக், அஸ்ட்ராலஜி அண்ட் பேகனிசம். பைபிளில் ஏதோ ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு இன்னும் மற்ற விஷயங்களுக்கான இறப்பு எது அப்படின்னா, டெத் ஆஃப் சம்திங். வாட் இஸ் இஸ் டெத் ஆஃப் இட் இஸ் த டெத் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் மேஜிக், மேஜிக் அஸ்ட்ராலஜி பேகனிசம், அதனுடைய டெத்து ஜீசஸ் கிரைஸ்டுடைய பர்த்து அப்படின்னு ஏதோ ஒரு பைபிள் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னா, இட் இஸ் தேர் இன் த நியூ டெஸ்டமெண்ட், கொலேஷியன்ஸ் சாப்டர் 2:20. இட் இஸ் தேர் இன் நியூ டெஸ்டமெண்ட், சென்ட் பால்ஸ் லெட்டர் 2 Colossians. ஓகே, ஸோ ஜீசஸ் கிரைஸ்டுடைய பர்த் இட்ஸ் த டெத் ஆஃப் மேஜிக் அஸ்ட்ராலஜி பேகனிசம். அப்போ நம்ம போயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மூணு வைஸ் பீப்புள் வராங்க இல்லையா, தேவர் ஏர்லியர் இன் டு த வேர்ல்ட் ஆஃப் மேஜிக் அஸ்ட்ராலஜி பேகனிசம் அண்ட் ஆஃப்டர் சீயிங் ஜீசஸ் தே டோன்ட் கெட் பேக் டு தேட் வாக் ஆஃப் லைஃப். ஓகே, நம்பர் 11, வாட் ஃபார்ம் டிட் டிஎஸ் எலியட் யூஸ் இன் ஜேர்னி ஆஃப் த மஜாய். என்ன போயட்டிக் ஃபார்ம் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஹி ஹஸ் யூஸ்டு ட்ரமாட்டிக் மொனலாக். ட்ரமாட்டிக் மொனலாக்னா உங்களுக்கு ராபர்ட் ப்ராஸ்ட் சாரி ராபர்ட் ப்ரௌனிங் ஞாபகத்து வரும். இங்கே ராபர்ட் ப்ரௌனிங் யூஸ் பண்ண அந்த ட்ரமாட்டிக் மொனலாகை இங்கே டிஎஸ் எலியட் யூஸ் பண்ணியிருக்கிறார், ராபர்ட் ப்ரௌனிங் அப்படிங்கிறதையும் பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் இட் பி யூஸ்ஃபுல். ராபர்ட் ப்ரௌனிங் வாஸ் த ஒன் ஹூ பாப்புலரைஸ்ட் ட்ரமாட்டிக் மொனலாக. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 12, வாட் ஆர் த எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் த நரேட்டர் அண்ட் இஸ் ஃபெலோ ட்ராவலர்ஸ் இன் த போயம். வாட் வாஸ் தேயர் எக்ஸ்பீரியன்ஸ், த நரேட்டருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, தே வேர் ஓகே வியரி ஆஃப் த வேர்ல்ட், ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அண்ட் ஓகே ஹீ இஸ் ரிஃப்ளெக்டிங் அண்ட் ஹீ ஃபீல்ஸ் வெரி சேட் அபவுட் த ப்ரெசன்ட் கண்டிஷன். ஜீசஸ் கிரைஸ்டை பார்க்க போகும்போது கஷ்டப்பட்டாங்க, ஜீசஸ் கிரைஸ்டை பார்த்தோன்னே கம்ப்ளீட்டாக தே வேர் ரீபார்ன். இப்போ திருப்பியும் அவங்களுடைய ஊருக்கு போகும்போது அங்கே அந்த மக்கள் வந்து திருப்பியும் அவங்க இயேசு கிறிஸ்த சந்திக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த மக்கள் இருக்கிறத பார்த்து தி ஃபீல் வெரி சேட். ஓகே, வெரி குட். க்வெஸ்சன் நம்பர் 13, வாட் ஆர் த ப்ரைமரி தீம்ஸ் எக்ஸ்ப்ளோர்டு. பாருங்கள், திருப்பி திருப்பியும் இந்த க்வெஸ்சனை மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் அதை ஆன்சர் பண்ணணும். ஏன், ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கெட் யுவர் ஜாப்ஸ். அதுக்காக தான் இப்படி மாற்றி மாற்றி க்வெஸ்சனை எல்லா க்வெஸ்சனுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் ஆர் த ப்ரைமரி தீம்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் இன் ஜேர்னி ஆஃப் த மஜாய், ப்ரைமரி தீம்ஸ். அப்போ இது எல்லாமே தீம் தான். ஒன்று, தெர் இஸ் சம் ப்ரீ ஆக்குபேஷன் ஆஃப் டெத், நாட் அ ஃபிசிக்கல் டெத் பட் ஸ்பிரிச்சுவல் டெத். ஓகே, ஸ்பிரிச்சுவல் டெத், ஸ்பிரிச்சுவல் டெத் ஆஃப் த ஓல்டு ஃபெய்த்.
ஓல்டு ஃபெய்த், ஓல்டு ஃபெய்த்தில் நீங்கள் இறந்து நியூ ஃபெய்த்தில் நீங்கள் வளர போகிறீங்க. இட் இஸ் அ ஜேர்னி. என்ன ஜேர்னி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், க்வெஸ்சன் நம்பர் 14, விச் இமோஷன்ஸ் ஆர் எவோக்ட் இன் த ரீடர் பை த போயம் ஜேர்னி ஆஃப் த மஜாய். ஓகே, இந்த போயம் வாசித்து முடிக்கும் பொழுது ரீடர்ஸ்ட வரக்கூடிய எமோஷன் என்ன, எமோஷன்ஸ் கிரியேட்டட் இன் த ரீடர், என்ன எமோஷன்ஸ், த ஃபீலிங் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், எம்பதி, ஃபெய்த், ஹோப் அண்ட் சம்டைம் ரிக்ரெட் பீயிங் இன் த ஃபால்ஸ் வே, நாட் ஃபாலோயிங் த ரைட் வே. ஓகே, ஃபாலோயிங் ஜீசஸ் இஸ் ரைட் வே அக்கார்டிங் டு தட் போயம். ஓகே, வாட் போயட்டிக் ஃபார்ம் டிட் டிஎஸ் எலியட் யூஸ், பாருங்கள் அங்கேயும் போயட்டிக் ஃபார்ம் கேட்டிருந்தோம், இங்கேயும் போயட்டிக் ஃபார்ம் கேட்டிருக்கோம். ஒரு வகையில் பார்க்கும்போது அது ட்ராமாட்டிக் மோனோலாக், இன்னொரு வேளை வேர்ஸ் ஃபார்மில் பார்க்கும்போது இட் இஸ் போத் ட்ராமாட்டிக் மோனோலாக் அண்ட் ஃப்ரீ வேர்ட்ஸ். இதில் எந்த பர்டிகுலர் மீட்டரும் யூஸ் பண்ணப்படாததுனால இட் இஸ் கால் ஃப்ரீ வேர்ட்ஸ். ஓகே, ஃப்ரீ வேர்ட்ஸ் போயம். வாட் இஸ் டிஸ்கிரைப் ஆஸ் ஜஸ்ட் த வேர்ஸ்ட் டைம் ஆஃப் த இயர் இன் த போயம் ஜேர்னி ஆஃப் த மஜாய். ஓகே, ஜஸ்ட் த வேர்ஸ்ட் டைம் ஆஃப் த இயர் என்று சுட்டிக்காட்டப்படுவது எந்த டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த செட்டிங் ஆஃப் த போயம் இஸ் ஆட்டம் இன் த பிகினிங். ஓகே, ஆட்டம் சீசனில் தான், சாரி ஆட்டமா, ஓகே சாரி இட் இஸ் நாட் ஆட்டம், இட் இஸ் வின்டர். வின்டர் சீசன் இஸ் டிஸ்கிரைப், ஓப்பனிங் லைனில் வாட் இஸ் டிஸ்கிரைப் இஸ் வின்டர். ஓகே, அந்த குளிர்காலத்தை தான் அங்கே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. த வேர்ஸ்ட் டைம் ஆஃப் த இயர் இட்ஸ் வின்டர். 17, What was the condition of the camels? And the camel-udaiya condition eppadi irundhathu during the journey? Abingiradha pathi andha poyathula sollapattirukku. And adhu vandhu eppadina, it was in a very painful condition. Yen abina nadandhu nadandhu kaalella punna irichu andha camels-ku. Abingira information irukku. Question number 18, What did the silken girls bring? What did the silken girls bring in the poem Journey of the Majai? They bring sherbet. ஓகே, அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹவு வேர் த வில்லேஜஸ் டிஸ்கிரைப் இன் ஜேர்னி ஆஃப் த மஜாய். வில்லேஜஸை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த போயத்தில் கொடுக்கப்படுது. அந்த வில்லேஜஸ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வில்லேஜஸ் வேர் டிஸ்கிரைப் டு பி வெரி வெரி டர்ட்டி. வில்லேஜஸ் டர்ட்டி, சரி. அப்போ டவுன்ஸ், டவுன்ஸை பற்றி என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, த டவுன்ஸ், த டவுன் was unfriendly. Okay, town was unfriendly. எப்படி சார் டவுன் வந்து அன்ஃப்ரெண்ட்லி, ரெஃபரன்சஸ் டு டவுன் பீப்புள். ஸோ தெர் இஸ் அ பொயட்டிக் டிவைஸ் யூஸ், வாட் இஸ் தட், இட் இஸ் அ மெட்டானமி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன், How are the cities described? The cities were hostile. Okay, the cities were very, very hostile. Hostile அப்படின்னா they were unwelcoming. ஆனால் அன்வெல்கமிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த போயத்தில் என்ன வேர்டு கொடுத்துருவாங்களோ அதை தான் நம்ம சொல்லணும், ஹாஸ்டைல். They were very, very inimical. 22, What was lacking in the surrounding in Journey of the Majai? அப்போ அந்த நரேட்டர் என்ன சொல்கிறாரு, சம்திங் வாஸ் லேக்கிங் இந்த சரௌண்டிங். வாட் வாஸ் லேக்கிங் இந்த சரௌண்டிங் அப்படின்னா, எங்கேயுமே நம்ம போய் ஷெல்டர் பண்ண முடியல, எங்கேயுமே போய் ஒரு கூரை அவங்களுக்கு கிடைக்கல, யாருமே அவங்கள வெல்கம் பண்ணலை. ஓகே, வாட் வாஸ், அதுதான் பிளீக் கண்டிஷன். பிளீக்னா எந்த வெஜிடேஷனும் இல்லாமல் வறண்ட பகுதியாக இருந்தது, அதனால் போய் ஒரு மரம் கூட இல்லை சார் அப்படின்னு புலம்புறாங்க. ஓகே, 23, வாட் வாஸ் த கேமல்மேன் டூயிங். ஓகே, இவங்க கேமலில் போகிறாங்க, அந்த கேமலை ஓட்டிக்கு போன அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்க, வாட் வேர் தே டூயிங் இன் த போயம் ஜேர்னி ஆஃப் த மஜாய். தேவர் க்ரஷிங், தேவர் கர்சிங் அண்ட் கிரம்பிளிங். என்ன பண்ணாங்க இந்த மூன்று வைஸ் மென்னையும் அந்த த்ரீ மஜாயையும் அவங்க என்ன பண்ணாங்க, கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க, ஏன் எங்களை போட்டு இப்படி கொள்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அண்ட் தே வாண்டட் டு கெட் பேக் ஹோம். ஓகே, வாட் வேர் த கேமல் மென் டிமாண்டிங். கேமல் மென் என்ன சொன்னாங்க, ஏன் ஏன் எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எதுதான் வேணுமா, தே வாண்டட் த லிக்கர் அண்ட் தே வாண்டட் விமன், த கம்ஃபர்ட் ஆஃப் லிக்கர் அண்ட் கம்ஃபர்ட் ஆஃப் விமன் வேணும் அப்படின்னு மஜாய்கிட்ட சண்டைக்கு நின்னாங்க. நவ் வாட் வேர் த கேமல் மென் ரன்னிங் அவே ஃப்ரம். த கேமல் மென் என்ன பண்ணாங்க, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தே வென்ட் இன் டு
ஹாஸ்டைல் சிட்டி. அந்த ஹாஸ்டைல் சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாஸ்டைலாக இருந்தாங்க, ரொம்ப அன்வெல்கமிங்காக இருந்தாங்க, ரொம்ப கடுமையாக இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, கேமல் மேன் தி ஸ்டார்டட் ரன்னிங் அவே. ஐயோ இங்கெல்லாம் தாக்கு பிடிக்கணும்னா ஓடிட்டாங்க. வாட் ஹேப்பன் டு த நைட் ஃபயர்ஸ் இன் ஜேர்னி ஆஃப் த மஜாய்? நைட் ஃபயர், நைட்டில் பான் ஃபயர், தே கிரியேட்டட் ஃபயர் டு கீப் தெம் செல்ஸ் வார்ம். அது என்னாச்சு, பிகாஸ் ஆஃப் த விண்டர் இட் வாஸ் கோயிங் அவுட், இட் வாஸ் கோயிங் அவுட், அது அப்படியே அணைந்து போனது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, குளிரில் நடுங்கினாங்க. Question number 27, what was the challenge mentioned in Journey of the Magi? Okay, enna solranga evlo varum vishayangal irundhalum we faced with a challenge. What was the challenge abdin kettingina, it was high prices. Nama pudusa or edathukku ponomna namakku oru vela language la theriyilla nu vechukkeenga enna panuvanga namakitta nariya price demand panuvanga adha dhaan indha poyathilum mention panninga. That was a very great challenge. Okay, ellame romba costly ah irundhathu sir abdin solranga. Question number 28, according to the narrator, what kind of time did the camel men and the magi faced? என்ன அந்த டைமை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்க சந்தித்த அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா? ஓகே, என்ன காலம்? இட் இஸ் கால்ட் சேலஞ்சிங் டைம். ஓகே, நவ் மூவிங் ஆன் டு க்வெஸ்சன் நம்பர் 29, வாட் டிட் த ட்ராவலர்ஸ் ப்ரிஃபர் டு டூ அட் த எண்ட் ஆஃப் தி ஜேர்னி? இப்போ ஏறக்குறைய நெருங்கிட்டாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிற இடத்துக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த லாஸ்ட்டு ஃபேஸில் என்ன டிசைட் பண்ணாங்க, பகலில் ட்ராவல் பண்ணுறதா இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி டிசைடட் டு ட்ராவல் ஆல் நைட், தூங்காமல் எந்த ரெஸ்ட்டும் எடுக்காமல் இரவு பகல்னு பார்க்காம நைட்டு முழுசு நடக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹவு டிட் த ட்ராவலர்ஸ் ஸ்லீப் டியூரிங் த நைட்? எப்படி அவங்க தூங்கினாங்க அப்படின்னா, தே ஸ்லெப்ட் இன் ஸ்நாச்சஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. They slept in snatches. Okay. Question number 31. What did the voices in travelers' ears say about their journey? அவங்க சில நேரங்கள் தூங்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ வாய்ஸஸ் கேட்குற மாதிரி இருக்குது. வாய்ஸஸ்னால் தேர் இஸ் டிஸ்டர்பிங் டெம்ப்டிங் எலமெண்ட்ஸ். என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் போகிற ஜேர்னி வந்து தப்பான ஜேர்னி அப்படிங்கிறது. இட் இஸ் ஆல் ஃபாலி. ஃபாலி மீன்ஸ் இட் இஸ் ஆல் ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் வாய்ஸ் அவங்களுக்கு கேட்டுச்சு அவங்க காதுக்குள்ளார. What did the travelers find at dawn in the temperate valley? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பனி பண்ணிருந்த இடம் போனாங்க. இந்த ஃபைனல் ஃபேஸில் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் மிதமான கிளைமேட் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அது இட் இஸ் பார்த்திங்கன்னா டான், டான்னா அதிகாலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவினிங் டைம், நைட் டைம். ஒரு அதிகாலையில் என்ன பண்ணாங்க, தே சா சம்திங் விச் வாஸ் வெரி ப்ளசன்ட். என்ன அப்படின்னா, தே சா ரன்னிங் ஸ்ட்ரீம் and a windmill. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஏன் அப்படின்னா நல்ல தண்ணி கிடைக்க போகுது. How did the valley smell below the snow line? மேலே வந்து ஸ்னோ லைன் இருந்தது, கீழே என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் வாஸ் த அரோமா ஆஃப் வெஜிடேஷன். அங்கே அந்த வெஜிடேஷன்லாம் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல் வந்தது. எங்கே ட்ரீஸ் எல்லாம் இருக்குமோ அப்படின்னா, அவங்க நடந்து வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, பேரனாக இருந்தது. ஆனால் மேலே பனி படர்ந்துது. அப்படியே அவங்க மவுண்டன் ஏறி அந்த பக்கம் இறங்கும் பொழுது தே குட் ஸ்மெல் ட்ரீஸ் பிளான்ஸ். ஸோ தே வேர் ஹாப்பி தட் தே ஹவ் கம் டு த கரெக்ட் பிளேஸ். 34, வாட் டிட் த ட்ராவலர்ஸ் சீ இன் த ஸ்கை இன் த டெம்பரேட் வேலி? ஓகே, அவங்க ஸ்கையில் என்ன விஷயம் பார்த்தாங்க டெம்பரேட் வேலியில் அப்படின்னா, தே சா த்ரீ ட்ரீஸ் ஆன் த லோ ஸ்கை. அவங்க கண்ணுக்கு ஒரு மூன்று மரங்கள் தென்பட்டன. வாட் டூ தே ரெப்ரசென்ட் அப்படின்னு கேட்கலாம். திஸ் இஸ் அ சிம்பிள். இது ரெண்டு விஷயத்தை பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து இட் ரெப்ரசன்ஸ் ட்ரினிட்டி, ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்த த்ரீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த த்ரீ க்ராசஸ். ஓகே, த்ரீ க்ராசஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் க்ரூசிஃபிக்ஸ் ஆகும்போது, ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைட் இன் த சென்டர். அவரோட இன்னும் ரெண்டு கல்வர்கள் வந்து ரெண்டு சைடில் என்ன பண்ணாங்க, தே க்ரூசிஃபைட். அப்போ இது ரெண்டையுமே அது குறிக்கும், விச் மீன்ஸ் ஒன் இஸ் கெட்டிங் டு நோ த ரியல் காட், தட் இஸ் த ஹோலி ட்ரினிட்டி. தி அதர் ஒன் இஸ் to show how that God came into the world as man. Like Christmas, okay? Appa Jesus Christ came into the world as man and sacrificed his life for the redemption of the world. Inda ulagathil irukkira makkala kaapathanum, ella makkalaiyum kaapathanum.
இரஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன். எல்லா மக்களையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் வந்தார். அப்போ தேட் இஸ் அ சிம்பிள். அப்போ ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, வாட் இட் த ஓல்டு ஒயிட் ஹார்ஸ் டூ இன் த மெடோ? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஒயிட் ஹார்ஸை பார்த்தாங்க. அது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த மெடோவில்? மெடோ அப்படின்னா கிராஸ் லேண்டில். ஓகே, இந்த கிராஸ் லேண்டில் அது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்னா இட் வாஸ் கேலப்பிங் அவே. அது அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. ஓல்டு ஒயிட் ஹார்ஸ், வாட் டஸ் இட் சிம்பலைஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். மற்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், இது மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, வெரி குட், சாட் பாக்ஸில் போடுங்க. Question number 36, let's get into this question. What did the travelers find at a tavern? Okay, enna pandranga apdiye oru chinna rest house poranga tavern, anga enna pandranga enna paathanga appadina they saw another thing. Enna appadina there were six hands at a open door dicing for pieces of silver. Idhume biblical allusion da. Jesus Christ kaati kudukkuradhukku Judas enna pannar? He actually got silver. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, when Jesus Christ was crucified, அவருடைய அந்த garment, மேலேருந்து கீழே வரைக்கும் it was stitched in a single string. அதனால் அது என்ன பண்ணுறது, அதை கிழிக்க வேண்டாம், யாருக்கு வரும்னு சீட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அங்கேயும் டைஸ் இருந்தது. மூணு பேர், ஆறு கை. ஸோ ஹியர் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் அ போய்டிக் டிவைஸ் யூஸ்ட். பின்னாடி வரும்னு நினைக்கிறேன், இங்கேயே சொல்லிடுவோம், சிக்ஸ் ஹேண்ட்ஸ். ஸோ ஹியர் இட் இஸ் அ சினக்டகி. சினக்டகி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டுடைய ஒரே ஒரு சின்ன எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹியூமன் பாடி, இந்த ஹியூமன் பாடியில் ஹேண்டு வந்து இட் இஸ் பார்ட் ஆஃப் இட். இப்போ இந்த ஹியூமன் பாடியில், இந்த ஹியூமன் பாடி வாஸ் இன்வால்வ்டுன்னு சொல்லாமல் த ஹேண்ட் வாஸ் இன்வால்வ். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஹேண்ட்ஸ் மட்டும் டைஸ் விளையாட முடியாது. என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு மூணு பேர் ஆறு கையோட தே விட பிளேட் த கேம் ஆஃப் டைஸ் ஃபார் சில்வா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. க்வெஸ்சன் நம்பர் 37, வேர் வாட் வேர் த பீப்புள் டூயிங் இன் த டேவின்? தேவர் டைஸிங் ஃபார் பீசஸ் ஆஃப் சில்வா. ஓகே, வெரி குட். க்வெஸ்சன் நம்பர் 38, ஹவு டிட் த ட்ராவலர்ஸ் ஃபீல் அபவுட் ஃபைண்டிங் த பிளேஸ் இன் த ஈவினிங்? சரி, ஒரு இடம் கிடச்சிச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதை பற்றி அவங்களுடைய ஃபீலிங் என்ன இருந்தது அப்படின்னா ஓகே அப்படிங்கிற ஃபீலிங் இருக்குது. தே வேர் சாட்டிஸ்ஃபைடு, பரவாயில்ல இன்றைக்காவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஓகே, நவ் த ஸ்பீக்கர் இந்த போயம் ஜேர்னி ஆஃப் த மஜாய் வாஸ் ரீகாலிங் அபவுட் ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன். எப்போ அந்த ஈவெண்ட்ஸ் நடந்தது? வென் டிட் த ஈவெண்ட்ஸ் ஹேப்பன், ஆக்சுவல் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஹேப்பன் நாட் இன் த ரீசன்ட் பாஸ்ட், இட் ஹேப்பன் a long time ago. இப்போ அதை ரீகால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கார். அன்னைக்கு நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போனோம், ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் கிடைச்சிது, ஒரு புதிய வாழ்க்கையில் ஒரு ரீபர்த் கிடைச்சிது எங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். நவ் க்வெஸ்சன் நம்பர் 40, வாட் வாஸ் அ ஸ்பீக்கர் இன் ஜேர்னி ஆஃப் த மெஜாய் வில்லிங் டு டூ? டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த போயம் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்லுவார் ஜேர்னி ஆஃப் த மெஜாயில்? அது அப்போ பண்ண ஜேர்னி கொஞ்சம் எங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தது, ஆனால் அந்த பெயினுக்கு அப்புறம் கிடைச்ச அந்த ஆனந்தம் இருக்குல்ல, அதுதான் பெருசு. அப்போ ஐ எம் வில்லிங் டு டூ ட்ராவல் அகெயின், திருப்பியும் என்னை ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போக சொன்னீங்கன்னா திருப்பியும் போவேன். ஐ எம் ரெடி டு அண்டர்கோ தட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறார். க்வெஸ்சன் நம்பர் 41, வாட் க்வெஸ்சன் டஸ் த ஸ்பீக்கர் இன் ஜேர்னி ஆஃப் த மெஜாய் போஸ் அபவுட் த ஜேர்னி? ஓகே, அந்த ஜேர்னியை பற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, வை வேர் வி லெட் டு த வே ஃபார் பர்த் ஆர் டெத்? அது ஒரு பிறப்பிற்கா அல்லது இறப்பிற்கா நாங்கள் ஜேர்னி போனோம், நாங்கள் அந்த பயணம் போனோம். பர்த் ஹியர் மீன்ஸ் ரீபர்த், ரீபர்த் டு அ நியூ ஃபெய்த். டெத் மீன்ஸ் நோ டு ஓல்டு ஃபெய்த். எங்களுடைய கடந்த கால வாழ்க்கைக்கு நோ சொல்லிட்டு ஒரு புதிய ஸ்பிரிச்சுவல் இல்லை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எஸ் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, கம் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 42, அக்கார்டிங் டு த ஸ்பீக்கர் வாட் வாஸ் சர்டன் அபவுட் த ஜேர்னி? அந்த ஜேர்னியுடைய நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் அ பாரடாக்ஸ், இட் வாஸ் போத் அ பர்த் அண்ட் அ டெத். திஸ் லிட்டரரி டிவைஸ் இஸ் கால்ட் பாரடாக்ஸ். ஏன்னா ஆப்போசிட்ஸை ஒன்றா வச்சுருக்கிறாங்க, அது ஒரு பிறப்பு, அதே நேரத்தில் அது ஒரு இறப்பு. அது ஏற்கனவே பிறப்புனா என்னன்னு சொல்லிட்டோம், ஒரு புது ஸ்பிரிச்சுவாலிட்டி அடாப்ட் பண்ணுறாங்க. இறப்பு அப்படின்னா தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நோ சொல்லிட்டாங்க.
Question number 43, how does the speaker describe the experience of birth in the journey? அந்த பர்த்தை பற்றி என்ன சொன்னாங்க, ஒரு புதிய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இட் வாஸ் அ வெரி ஹார்ட் அண்ட் பிட்டர் அகனி. ஏன் அப்படின்னா, பழைய வாழ்க்கைக்கு நோ சொல்லணும், புதிய வாழ்க்கைக்கு எஸ் சொல்லணும், அதனால் அது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஓகே, 44, வாட் இஸ் த ஸ்பீக்கர் கம்பேர் த பர்த் டு? அவன் தன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பர்த்தை எதுக்கு கம்பேர் பண்ணார் அப்படின்னா, ஹி கம்பேர்ஸ் இட் டு வாட், ஹி கம்பேர்ஸ் இட் டு டெத். ஸ்பிரிச்சுவல் பர்த்தை டெத்துக்கு கம்பேர் பண்ணுறாரு. நீங்கள் செத்தா தான் அந்த ஒரு ஃபெய்த்துக்கு, அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளார போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்க. 45, ஹவு டஸ் அ ஸ்பீக்கர் ஃபீல் அபவுட் ரிட்டர்னிங் டு தயர் பிளேசஸ், தயர் கிங்டம்? ஓகே, அந்த தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஹீ ஃபீல்ஸ் வெரி வெரி அன்கம்ஃபர்டபுள் பிகாஸ் அவர் மாறிட்டார், ஆனால் அங்கே இருக்க மக்கள் அந்த பழைய வாழ்க்கையில் தான் இருக்காங்க. ஸோ ஹீ ஃபீல்ஸ் வெரி வெரி அன்கம்ஃபர்டபுள், இந்த மக்கள்கிட்டயே நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. 46, வாட் டூ த ஸ்பீக்கர்ஸ் ஃபைண்ட் த சேலஞ்சிங் இன் த ஓல்டு டிஸ்பென்சேஷன்? ஓல்டு டிஸ்பென்சேஷனா, ஓல்டு வாக் ஆஃப் லைஃப், ஓல்டு வாக் ஆஃப் லைஃப். இந்த ஓல்டு வாக் ஆஃப் லைஃபுக்கு இவங்க திருப்பி போயிருக்காங்க. இவங்க திருப்பி போகும்போது புதிய மனிதர்களாக போயிருக்காங்க, வித் நியூ ஸ்பிரிச்சுவல் பேஸோடு போயிருக்காங்க. அங்கே போகும்போது அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த ஓல்டு வாக் ஆஃப் லைஃப் பீப்புள் ஆர் கிளச்சிங் தேர் காட்ஸ், தங்களுடைய கடவுளை இருக்க பிடிக்கிறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சாங்க, அவங்க வழிபட்ட கடவுள் உண்மை தெய்வம்னு நினச்சாங்க. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த விஜய் என்ன பண்ணிட்டாங்க, தே அக்செப்ட் ஜீசஸ் ஆஸ் தேர் சேவியா. அதனால் அந்த பழைய வாழ்க்கைக்கு போகும்போது அவங்களால அங்கே அடாப்ட் ஆக முடியல. க்வெஸ்சன் நம்பர் 47, ஹவு டஸ் அ ஸ்பீக்கர் ஃபீல் அபவுட் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் அனதர் டெத்? திருப்பியும் ஒரு முறை இறக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவங்களுடைய வில்லிங்னஸ்ஸா இல்லையா அப்படின்னு தான் க்வெஸ்சன். தேவர் ரியலி வெரி கிளாட் அபவுட் டையிங் அகெயின், நாங்கள் திருப்பியும் சாக ரெடியாக இருக்கோம், எப்போ திருப்பியும் நாங்கள் போய் இயேசுவை பார்ப்போம் அப்படின்னு அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 48, வாட் இஸ் த மஜாயிஸ் த ஜேர்னி சிம்பிளைஸ், த ஜேர்னியே இட்ஸ் ஆக்சுவலி எ சிம்பிள். என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் குவெஸ்ட், ஒரு ஆன்மீக தேடல் தான் அவங்களுடைய பயணம். ஓகே, அது டிஎஸ் எலியட்டுடைய பயணமும் கூட. ஓகே, சரி, சம் ஆட்டோபயோகிராஃபிகல் எலமெண்ட், அதனால தான் ரெண்டாவது க்வெஸ்சன் அதை கொடுத்துருந்தேன். வாட் இட் அ மஜாயி ரெப்ரசென்ட் டு இன், வாட் இட் தே ப்ரெசன்ட், ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இந்த மெஜாயி கொடுத்த ப்ரெசன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, They gave three things. In a gold, myrrh and frankincense. Gold, அவர் வந்து கிங்னு காட்டுறதுக்காக three aspects of Jesus. Okay. Myrrh. Okay. Frankincense. Myrrh அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஃபார் இட் இஸ் கெமிக்கல் யூஸ் ஃபார் பெரியல் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வில் டை அண்ட் ஹீ வில் பி ரீபார்ன். ஃப்ராங்கின்சென்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து காடுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, தூபம். ஏ தட் ஜீசஸ் இஸ் காட், இது வந்து ஜீசஸ் வில் ரிசரக்ட், இந்த ரிசரக்ஷனுக்கான கெமிக்கல். ஓகே, வாசனை திரவியம் அப்படின்னு சொல்லுவாங்க, கெமிக்கல் ஃபார் பரியல் ஆஃப் டெட். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வில் எமர்ஜ் சக்சஸ்ஃபுல், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ கிங் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு மூணு கான்செப்ட் சொல்கிறதுக்கு இது நமக்கு டைரெக்டாக தேவைப்படாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் டு த மெஜாய் ரெப்ரசென்ட், அவங்கள வந்து இந்த மெஜாய் வந்து தே ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், மூணு பேராக இருந்தாலும் தே ரெப்ரசென்ட் மெனி பீப்புள் இன் த வேர்ல்டு. என்ன, தே ரெப்ரசென்ட் த வாண்டரிங் ஹியூமன் சோல்ஸ் இன் சர்ச் ஆஃப் ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக பயணத்தில் உண்மையான ஆன்மீகத்தை தேடி அலையக்கூடிய மக்களின் பிரதிநிதிகள் தான் அந்த மெஜாய். க்வெஸ்சன் நம்பர் 51, ஹூ வேர் த மஜாய் அக்கார்டிங் டு த காஸ்பல் ஸ்டோரி, பைபிளை பொறுத்த மட்டும் இந்த மஜாய் யார் அப்படின்னா, தே வேர் த்ரீ வைஸ் மென் ஹூ வென்ட் இன் சர்ச் ஆஃப் ஜீசஸ், ஜீசஸை தேடி சென்றவர்கள். சரி, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணு பேர் இருக்குது, ஒன்று வந்து மெல்கியோர், கஸ்பார், பால்தசார். இங்கே நம்ம என்ன கேட்டிருக்கோம், விச் இஸ் நாட் ஒன் ஆஃப் த நேம்ஸ், அப்போ இவர் தான் இசபல் தான் கிடையாது. இப்போ மீதி மூணும் நமக்கு அப்போ நாட் க்வெஸ்சன் கேட்டதுனால சி தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இந்த நேம்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
Question number 53. What does the running stream symbolize in Journey of the Magi? Running stream அப்படிங்கிற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லாஸ்ட் ஃபேஸில் அவங்க அந்த டெம்பரேட் வேலியில் போகும்போது ரன்னிங் ஸ்ட்ரீமாக பார்த்துருப்பாங்க. வாட் இஸ் இட் சிம்பிளைஸ் அப்படின்னா, இட் சிம்பிளைஸ் லிவிங் வாட்டர் தட் இஸ் ஜீசஸ். ஓகே, அது வந்து காஸ்பல் ஆஃப் செயின்ட் ஜான் சாப்டர் 10 இருக்குது. ஓகே, வாட் டூ த த்ரீ ட்ரீஸ் அல்யூஷன், அந்த த்ரீ ட்ரீ அல்யூஷன் அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்கோம். இட் ரெப்ரசன்ஸ் த த்ரீ க்ராசஸ். இந்த த்ரீ க்ராசஸ் பற்றி எங்கே சொல்லியிருக்கு? த காஸ்பல் ஆஃப், இது வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 23:32 சொல்லியிருக்கு. நவ் வாட் இஸ் த ஓல்டு ஒயிட் ஹார்ஸ், ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம, ஆனால் இதுக்கு எக்ஸாக்ட் பைபிள் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். த ஓல்டு ஒயிட் ஹார்ஸ் இஸ் அ சிம்பல். வாட் இஸ் இட் சிம்பலைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் சிம்பலைசஸ் த ஹார்ஸ் ஆஃப் அப்போகாலிப்ஸ், விச் மீன்ஸ் பிஃபோர் த கம்மிங் ஆஃப் த நியூ ஜெருசலம், புதிய எருசலேம் வருவதற்கு முன்பு அங்கே த ஹார்ஸ் ஆஃப் அப்போகாலிப்ஸ் வில் பி ஃபவுண்ட். திஸ் இஸ் இன் ரெவலேஷன், திருவெளிப்பாடு 6:2 சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 56. இன் ஜேர்னி ஆஃப் த மஜாய் வாட் இஸ் ரெப்ரசன்டட் பை வைன் லீவ்ஸ், அங்கே வைன் லீவ்ஸும் இருக்குது. வாட் இஸ் இட் ரெப்ரசன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைன் லீவ்ஸ் ஹியர் ரெஃபர்ஸ் டு த ட்ரூ வைன் ஜீசஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறாரு எங்கே, மார்க் சாப்டர் 2:22 அப்புறம் 23:28 ஐ எம் த வைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தான் திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கிளைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ பை இம்ப்ளிகேஷன் திஸ் இஸ் அ மீனிங். ஸோ இட்ஸ் அ சிம்பிள். ஸோ ஜீசஸ் கிரைஸ்டுடைய இமேஜ் அங்கே வந்திருக்கு. வாட் டூ த ரெஃபரன்சஸ் ஆஃப் டைசிங் ஃபார் பீசஸ் ஆஃப் சில்வர் ரெப்ரசன்ட், த டைசிங் ஃபார் பீசஸ் ஆஃப் சில்வர் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் அன் அல்யூஷன், இட்ஸ் அ அல்யூஷன், இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் டு, இட்ஸ் அ பை பிப்ளிக்கல் ரெசனன்ஸ் ரெஃபரன்ஸ், பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் டு வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் டு த பிப்ளிக்கல் பிட்ரேயல் ஜூடஸ் அண்ட் த ரோமன் சோல்ஜர்ஸ், அவங்கள குறித்து காட்டும். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 58. இன் ஜேர்னி ஆஃப் மஜாய் வாட் இஸ் த மென்ஷன் ஆஃப் எம்டி ஒயின் ஸ்கின்ஸ் ரிலேட் டு, ஓகே அங்கே எம்டி ஒயின் ஸ்கின்ஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அது எதை பற்றி அப்படின்னா, தெர் இஸ் அ பேரபிள் ஆஃப் த ஒயின் ஸ்கின்ஸ் ஸ்டேட்டட் பை ஜீசஸ் இன் த காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் 2:22. அவர் என்ன சொல்வார், நியூ ஒயினை, ஓகே நியூ ஒயின், நியூ ஒயின் ஸ்கின் அதில் தான் ஊற்றி வைக்கணும், ஓல்டு ஒயினை ஓல்டு ஒயின் ஸ்கின்ல தான் ஊற்றி வைக்கணும், மாற்றி ஊற்றணும்னா அந்த ஒயின் ஸ்கின் வந்து வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தட்ஸ் அ பேரபிள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வி நீட் டு எம்டி த கான்டென்ட் அண்ட் வி நீட் டு ப்ரிப்பேர் த கண்டெய்னர் ஃபார் த கரெக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறார். ஸோ தே ஆர் கெட்டிங் ப்ரிப்பேர்ட் டு ரிசீவ் ஜீசஸ். 59. வாட் லிட்ரரி டிவைஸ் இஸ் ஃபவுண்ட் இன் தீஸ் ஃப்ரேசஸ், கோல்டு கம்மிங், வேஸ் டீப் அண்ட் வெதர், கேமல் மென் கர்சிங், ஸ்லீப்பிங் இன் ஸ்நாச்சஸ், சிங்கிங் இன் அவர் இயர்ஸ், இதெல்லாம் எதை குறிக்குது, என்ன என்ன பொயட்டிக் டிவைஸ் குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொயட்டிக் டிவைஸ் மென்ஷன் ஹியர் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் சவுண்ட் எல்லாமே கான்சனன்ட் சவுண்ட், ஸோ இட் இஸ் அலிட்டரேஷன். ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 60. அக்கார்டிங் டு த மஜாய், சாரி த ஜர்னி ஆஃப் த மஜாய் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹவு மெனி ஸ்டான்ஸாஸ், சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 3 ஸ்டான்ஸாஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனை? ஓகே, இஸ் இட் 43 லைன்ஸ்? நீங்கள் வந்து ஆன்சரை அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ், டோட்டல் லைன்ஸ் எத்தனை எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லணும். It will be useful for you. Identify the alliteration in the following line. Alliterations, கீழே கொடுக்கப்பட்டதில் எதில் அலிட்டரேஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துலேயுமே அலிட்டரேஷன் இருக்குது. அலிட்டரேஷனாக ஓப்பனிங் சவுண்ட் ஷுட் பி அ கான்சனன்ட் சவுண்ட் ஒரு லைனில். ஓகே, வாட் இஸ் அ ப்ரைமரி பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ், ஓகே ப்ரைமரி பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் இன் த மஜாய் விசிட் அல்யூடட் டு இன் ஜேர்னி ஆஃப் த மஜாய். த ஜேர்னி ஆஃப் த மஜாயே ஒரு அல்யூஷன் தான். அந்த அல்யூஷனில் ஏதோ ஒரு மஜாயை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த மெஜாயோட விசிட்டை பற்றி. அது பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் தேர் இன் மேத்யூ சாப்டர் 2:1-2. ஓகே, வெரி குட். நான் க்வெஸ்சன் நம்பர் 63. ஹவு டஸ் டிஎஸ் ஈலியட்
convey a sense of continuity in the last line, I should be glad to another death. And நான் வந்து இன்னொரு தடவை சாகணும்னா கூட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு சென்ஸ் ஆஃப் கண்டினியூட்டியை சொல்கிறாரு. அப்படின்னா இதோட நான் முடிஞ்சிடல, நான் அந்த பார்த்துட்டு வந்ததும் முடியல, இப்போ இங்கே அன்ஹாப்பியாக இருக்கேன், திருப்பியும் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன். வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் டிவைஸ் யூஸ்? த ஃபிகர் ஆஃப் டிவைஸ் யூஸ் இஸ் ரெப்படிஷன். க்வெஸ்சன் நம்பர் 64, வாட் இஸ் அ ப்ரைமரி தீம்? அப்படின்னா ப்ரைமரி தீம் இதுதான், ரிலீஜியஸ் ஜேர்னி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னின்னு சொல்லலாம், ரிலீஜியஸ் ஜேர்னின்னு சொல்லலாம். ஓகே, 64, 65, வாட் இஸ் த செட்டிங் ஆஃப் த போயம்? இந்த பிகினிங்கில் என்ன செட்டிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஹார்ஷ் வின்டர் ஜேர்னி. வின்டர் டைமில் அவங்க மேக் பண்ண ஒரு ஹார்ஷான ஜேர்னி, கிளைமேட் வாஸ் வெரி ஹாரிபிள். 66, வாட் பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ், வாட் இஸ் அ சென்ட்ரல் பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் இந்த போயம்? சென்ட்ரல் பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் வந்து இட் இஸ் கால்டு நேட்டிவிட்டி. அந்த மெஜாய் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை பார்க்க போன அந்த நிகழ்வை பைபிளில் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கால்டு நேட்டிவிட்டி. ஓகே, ஸோ வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் ஓகே தி எம்சிக்யூ ஆன் டிஎஸ் எலியட்ஸ் த ஜேர்னி ஆஃப் த மெஜாய். ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் வெல், அண்ட் த டேஸ் ஆர் க்ளோசிங் இன். அண்ட் again I remind you regarding the test batch series, those who are interested can get all the details in the description of this video and you can benefit out of it. அப்புறம் நம்மளுடைய playlist-ல எல்லா videos-உம் ஏறக்குறைய மேஜரான lessons எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறேன். இனி வரும் நாட்களிலும் அதே மாதிரி முக்கியமான lessons எல்லாத்தையும் கவர் பண்ணுவேன். ஸோ எல்லாமே அந்த playlist-ல அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா you can watch it, and if you have any queries you can contact me via the chat box. Thank you, see you all again.